அதான் ப்ரோ டிஸ்பிளே, அது மேல வந்து கிளாஸ் மாத்துவாங்கல்ல ப்ரோ, இதெல்லாம் கிளாஸ் மாத்துவாங்க. அது கிளாஸ் வந்து எங்கிட்ட வந்து மாடல் கேத்த மாதிரி இருக்குது ப்ரோ. வெறும் 600 ரூபீஸ், 800 700 இல்ல, எங்கிட்ட பேட்டரி மாட்டா வெறும் 600 தான். 600 தான் 1 இயர் வாரண்டி. ஓ, 1 இயர். நிறைய பேருக்கு வந்து நான் டெலிவரி அம்ச்சினதா இருக்கறேன். ஓகே, எல்லாருமே வந்து இல்ல இல்லன்னு தான் சொல்றாங்க. இப்ப போறது இதுனா என்ன பொய்யா ப்ரோ இது? ஓகே, இதுனாது ப்ரோ இல்லலாத நம்பர் தான். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 5 மணிக்கு காசு அனுப்புறாங்கன்னா உங்களுக்கு உடனே நாளைக்கே வேணும்ன்றாங்க. அனுப்புறது நேத்து, ஆனா மத்தவங்க கிட்ட சொல்றது போய் சொல்ற, 1 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதான் ப்ரோ, நம்ம கிட்ட மொபைல் கிங்ல வந்து 500 வாட்ச், லோகோ வாட்சா இருக்கட்டும் சரியா, பிரீமியம் வாட்சா இருக்கட்டும் ப்ரோ, ஃபுல்லா 900 வரைக்கும் தான் நம்ம கிட்ட. ஆம்லெட் டிஸ்பிளே ப்ரோ, 600 தரேன். 600 பிளாக் இருக்கு, பிங்க் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, இதுவும் 600 தான். 600 சிங்கிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ டூ எடுத்தீங்கன்னா 280 ப்ரோ. கேஸோட எடுத்தீங்கன்னா இப்ப வந்து 270 270 நெக் பேண்ட் ப்ரோ, 500 இருக்கு. ஒன் பிளஸ் நெக் பேண்ட் 300 இருக்கு. லேடிஸ்ல வந்து காம்போ, இது 3 ஸ்டாப் ஒரு வாட்ச், 1,581 காம்போ ப்ரோ. இது ஃபுல்லா 8 ஸ்டாப் பிளஸ் மெட்டல் ஸ்டாப், அதோட கேஸே வந்துரும், அதுல டெம்பரும் வந்துரும் அதுல. ஓகேவா, ஃபுல்லா இது நியூ மாடல், முதல்ல டெம்பரி எதுவுமே, அது பவுச்ல வரது, இதுல பவுச் வந்துரும், டெம்பரும் வந்துரும், ஜஸ்ட் வந்து 850. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா மொபைல் கிங் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மொபைல் கிங்ல வந்து எவ்ரி மந்த் நம்மளுக்கு அந்த மந்த் ஃபுல்லாவே ஆஃபர் கொடுக்குறாங்க. லாஸ்ட் மந்த் வந்து ஆஃபர் தரமா கொடுத்தாங்க, நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மந்த் ஜூன் மந்தும் செம்ம ஆஃபர்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. நெக் பேண்டு, ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் ஏர்பாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200 இருக்கு. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் பிளஸ் கேஸ் வந்து 300 கொடுத்தாரு. இப்போ அப்படியே ஒரு 30 கம்மி பண்ணிட்டு 270 கொடுக்குறாரு, ஏர்பாட்ஸ் பிளஸ் கேஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கு, 200 ரூபீஸ், 500, 1000 அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் இருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அது 1 by 1 வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் என்னென்ன ப்ராடக்ட் என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். முக்கியமானது என்னன்னா, ஆன்லைன் டெலிவரி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அது என்னன்னு வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடும். ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எஸ் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க ப்ரோ? நல்லா இருக்கிற, 3 நாள் ஆயிடுச்சு, 1 மாசத்துக்கு 2 வீடியோ தான் போடுறோம். சரி ப்ரோ, அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு, நல்ல கண்டிப்பா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தா அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம், திருப்பி வந்து போட்டுனே போவோம் ப்ரோ. சரி, என்ன ஒண்ணுனா, இப்போ ஃபுல்லா ஜூன் மாசம் நான் சொல்றேன், எப்படி மே 1 இருந்து மே 31 வரைக்கும் கரெக்டா ஆஃபர் கொடுத்துடும். சரி, ஓகே, அவங்க கிட்ட எதுவுமே கம்ப்ளைண்ட் வரல. சரி, ஜஸ்ட் டெலிவரி சரியா, நிறைய பேருக்கு வந்து நான் டெலிவரி அமைச்சுன்னு தான் இருக்கிறேன். ஓகே, எல்லாருமே வந்து இல்ல இல்லன்னு தான் சொல்றாங்க. இப்ப போறது இதுனா என்ன பொய்யா ப்ரோ இது? ஓகே, இதுனாது ப்ரோ இல்ல நம்பர்லாம் அவ்வளவு இருக்குது, புரியுதா ப்ரோ? இது 1 மாசத்துக்கு ப்ரோ, இது 1 மந்த், இது 1 மந்த், இது புது பேட்டு, அது ஒரு பிராண்டு, நிறைய இருக்குது பாருங்க ப்ரோ, நிறைய இருக்கு, ஒன்னு மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. நீங்க எஸ்டி போடுறேன், ப்ரொஃபஷனல் போடுறேன், ஃபாஸ்டா வேணும்னா ஃபாஸ்டா போடுறேன், பாருங்க ஃபுல்லா போட்டு தானே இருக்கிறேன் மொபைல் கிங். புரியுதா, எல்லாருக்கும் கோட்னு தான் ப்ரோ இருக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 5 மணிக்கு காசு அனுப்புறாங்கன்னா உங்களுக்கு உடனே நாளைக்கே வேணும்றாங்க. அது அந்த மாதிரி முடியாதுல்ல, அதனால என்ன பண்றேன்னா, அவ்வளவு சீக்கிரமா வேணும்னா அதனாலதான் நான் ப்ரொஃபஷனல போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவு ஃபாஸ்ட் வேணும்னா ப்ரொஃபஷனல் போவோம், பட் அதுவும் ஒரு சில டைம்ல கோளாறு குத்துரும். ஓகே, 5 மணிக்கு காசு அனுப்புறாங்களா, எல்லாருக்கிட்டையும் நீங்க ப்ரொமோஷன் அடிக்கிறீங்களா, எல்லா கடைக்கிட்டே கேட்டுவங்க. இப்ப நீங்க 5 மணிக்கு காசு அனுப்புறீங்கன்னா, ஒரு கஸ்டமர் அனுப்புறானா, 6 மணிக்கே போன் பண்ணிடுவாங்க, போட்டீங்களா ப்ரோ, கொரியர் எல்லாமே பேக் பண்ணிட்டீங்களா, அது எப்படி பண்ண முடியும் ப்ரோ? ஓகே, இப்போ ஒரு ஆர்டர் டைம் சொல்லி இருக்குது, அந்த ஆர்டர் டைம்ல ஒரு 2 hours வச்சு நான் மெசேஜ் பண்ணணும். அது மெசேஜ் பண்ணாம நான் அப்படியே அமர்ந்து மட்டும் ஒரு 600 அமைச்சாங்க, அதே நான் பாத்துனேன்னா மத்த கஸ்டமரும் மிஸ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாக்கணும், கடை கஸ்டமரும் பாக்கணும், ஆன்லைனும் பாக்கணும். ஓகே, புரியுதா? அதுக்குன்னு சொல்லி ஒரு பையனை தனியா போட்டிருக்கேன். இப்போ காசு அனுப்பிச்சாங்க, இப்ப பேசுறாங்க, நீங்க நாளைக்கே வேணும் இல்லனா காசு அனுப்புங்கன்றாங்க. அனுப்புறது நேத்து, ஆனா மத்தவங்க கிட்ட சொல்றது போய் சொல்றேன், 1 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஓ, அது நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ண, டெலிவரியே ஸ்டாப் பண்ணேன். டெலிவரி இல்ல, வேணாம், 2 கிங்லயும் இருக்கட்டும், 2 மொபைல் கிங்லயும் இருக்கட்டும், மவுண்டர் பிரான்ச்சா இருக்கட்டும், பெரும்பு டெலிவரி இல்ல ப்ரோ. ஓகே, அப்போ நான் சொல்றேன், டெலிவரி முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரா பண்ணி தரேன். நீங்க தூரத்து வந்தாலும் சரி, இல்ல நீங்க கொளுத்தூர் சைடு இல்ல 1 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, நான் பெஸ்ட் ஆஃபர் பண்ணி தரேன். பட் வந்து கொரியர் மட்டும் பண்ண மாட்டேன், கொரியர் நம்ம செட் ஆகல ப்ரோ, ஒரு மாதிரியா பேசுறாங்க. இப்ப காசு அனுப்பிச்சு உடனே வேணும்ன்றாங்க, உடனே போட சொல்றாங்க, உடனே பில் கேக்குறாங்க. இப்போ ஒரு 6 மணிக்கு நம்ம பேக் பண்ணோம்னா 9 மணி தான் பார்சல் ஆபீஸ்ல இருந்து நம்மளுக்கு ஃபுல்லா பில் வரும். ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல ப்ரோ, 60-50 பில் வரும் ப்ரோ, டப்பு 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 கொடுக்க முடியும். ஒரு யோசிக்கணும்ல, அது யோசிக்காம பண்றாங்க. அவங்க வந்து சரியா பேசல, போதல் என்னங்க போல, சரியா பேசல, இருக்குது உண்மை. நான் டப்பு என்ன பண்ண, சால்வ் பண்ணேன். ஓகே, அப்ப நீங்க அமௌண்ட் போட்டு விட்டீங்க. அவ்வளவுதான், உடனே முடிச்சிட்டேன். இது பயப்பட தேவையில்ல ப்ரோ, எங்கிட்ட ப்ரூஃப் போட இருக்குது, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அம்பல 3 வாரத்துக்கு அப்படி ரிட்டர்ன் வந்துருது. ஓகே, அவருக்கு போட்டு அவர் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அது ஏன் ரிட்டர்ன் பண்றாரு? அவரு ஆபீஸ்ல இருக்கிறேன், வெளியில இருக்கிறேன், அங்க இருக்கிறேன், வீட்டுல யாருமே இல்ல, அது நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அம்மா அதான் சொன்னோம் ப்ரோ, இந்த மாதிரி டிலே ஆயிருக்கு. டிலே
அது ஒரு டிலே, ஒரு கஸ்டமர் கூடாது. எனக்கு கொரியர் பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்ல இல்ல, எனக்கும் உங்க சைட்ல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு வராது, ஏதோ ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகும் அவ்வளவுதான். அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கோ டூ வீக்ஸ் முன்னாடி எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி நெக் பேண்ட் வரல ப்ரோ சொன்னாரு. அப்ப உங்களுக்கு நான் கால் பண்ண அனுப்பிச்சிட்டேன், உடனே நீங்க பில் ஏதோ அனுப்பிச்சிருக்கீங்க அவ்வளவுதான். அவருக்கு அப்புறமா ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, அவர் வந்து எனக்கு அப்புறமா மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா கமெண்ட் பண்ண சொல்றேன். கஸ்டமருக்கும் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன், கொஞ்சம் அவசரப்படாதீங்க, ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க பயப்படாதீங்க, எனக்கு கால் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம் என்னதோ, ஏன்னா கடைக்காரங்க பொறுத்த வரைக்கும் கடையில வர கஸ்டமர்ஸும் பார்க்கணும், பிளஸ் ஆன்லைன் டெலிவரியும் பார்க்கணும், அதனால ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகும், அது நேச்சரு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீங்க கால் பண்ணுங்க, நான் ப்ரோ கிட்ட சொல்றேன், ப்ரோ அதை என்னதோ சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. ஷோர் ப்ரோ, நான் சால்வ் பண்ணிட்டு ரெடி ப்ரோ. அதுதான் மூணு கடை ஓனா சும்மா இல்ல ப்ரோ, நான் கரெக்டா வர கஸ்டமர் அட்டன் பண்ணுவேன். முதல்ல வந்து ப்ரோ ஆன்லைன் தான் மெயின் ப்ரோ, பட் முன்னாடி வந்து வாங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், பெரிய விஷயம். ரொம்ப தூரத்துல வந்தாங்க, அதான் மதுரை திருச்சி. அவங்களுக்கு நானும் வந்து எக்ஸ்பெக்ட் கொடுக்கணும், பேசணும், ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுக்கணும், அது ஒரு நல்லா ஜாலியா. அப்பதான் வந்து ப்ரோ எனக்கு இப்ப வேணும், இல்லைன்னா காசு அனுப்பி நான் ஏமாத்திரியா பண்றேன். அது என்ன ஒரே விதம், சில்லா பேசுங்க ப்ரோ, அதுதான் சத்தம் போறீங்க, நல்லா பேசுங்க. காசு 300 ரூபாய் 500 ரூபாய் பெரிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, என்ன சொல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவ்வளவுதான். 2 days ஆகும் ப்ரோ கொரியர் வரதுக்கு, மினிமம் 3 days ப்ரோ, 3 days அவ்வளவுதான். நான் கஸ்டமர் கிட்ட இல்ல ப்ரோ இப்ப கூட சொல்றேன், 4 days ஆகும் சொல்லுவோம் ப்ரோ. அது சில பேர் புரியலங்க, சில பேர் வந்து எத்தனை மணி வரைக்கும் நான் ஆன்லைன் இருக்கிறேன் எல்லாமே நான் சொல்லிடுறேன் ப்ரோ. பாருங்க நைட்டு 1:35 ப்ரோ, HK ப்ரோ வாட்ச் வேணும், எஸ் இருக்கு ப்ரோ, ஹவு மச், 600, ஓகே ப்ரோ ஐ வில் பே, யுவர் ஃப்ரம் டெலிவரியா, எஸ் ஜிபே நம்பர் 600 ஃபர்ஸ்ட் இன்ன. எதுக்குனா ரொம்ப தூரம் இருந்தா நம்ம வேணாம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, வெயிட், அட்ரஸ் அமிச்சிட்டார் அவரு, 4 days ஆனா ஓகே ஆர்டர் அவருக்கு பாருங்க. ஓகே ஓகே, ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுங்க, 100 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் அவ்வளவுதான். இப்போ நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், எனக்கு நான் கொரியர் பண்றது இல்ல. ஓகே புரியுதா ப்ரோ, கொரியர் பண்றது இல்ல எனக்கு, 4 days ஆகும் சொல்லிட்டேன், எப்படி சொன்னார் கஸ்டமர், ஓகே என்ன இருக்கோ எல்லாமே கிளீன் அமிச்சிடறேன். இது ஒரு கஸ்டமர் இல்ல, எனக்கு அவ்வளவு பெரிய கஸ்டமர் இருக்கிறாங்க ப்ரோ, டிஸ்பிளே கூட மாத்தணும்னு சொல்லி கஸ்டமர். உங்க சேனல் தான் ப்ரோ இது ஃபுல்லா. அப்படியா, வருங்க இது ஸோ பாருங்க, காலையில இப்போதான் அவங்க வர முன்னாடி விவோ X60 ப்ரோ டிஸ்பிளே, மொபைல் டிஸ்பிளே ப்ளீஸ் ஐ வில் அண்ட் டெல் யூ ஷோன்னு சொல்லிட்டேன். டிஸ்பிளே ஃபுல் லைக் 30 மினிட்ஸ் டைம் கொடுங்க சி, ஐ வில் செக் அண்ட் டெல் யூ. ஓகே ஓகே பாருங்க. ஓகே ஓகேவா, இப்போ கூட பாருங்க ப்ரோ, உங்க கண்ணு முன்னாடி தான் இப்போ கூட ரீப்ளே வருது பாருங்க. எத்தனை மணிக்கு அவரே மெசேஜ் பண்ணுறது, ஓகே டோட்டல் அமௌண்ட் சொல்லுங்க நான் ஜிபே பண்றேன். ஓகே ஓகே புரியுதா, இதெல்லாம் இருக்குது ரொம்ப. அதுதான் நிறைய பேரே வந்து ஏமாத்துறாங்க, அது இதுன்னு பண்றாங்கன்னு சொல்றாங்க, பட் நம்ம என்ன இருக்கோம் உண்மை அது ஃபுல்லா பண்ணிட்டோம். ஸோ வாங்க இப்போ ஆஃபர் சொல்ல போயிடலாம். ஓகே, அப்போ ஆன்லைன் டெலிவரி கிடையாது? இல்லை ஆன்லைன் டெலிவரி இல்லை ப்ரோ, ஷாப்க்கு வந்தா மட்டும் தான் நான் கொடுப்பேன். சரி ஓகே ஓகேவா, ஷாப் வந்தா மட்டும் தான் கொடுப்பேன். இந்த மாதிரி தான் ப்ரோ டிஸ்பிளே, இது மேல வந்து கிளாஸ் மாத்துவாங்களா ப்ரோ, இதெல்லாம் கிளாஸ் மாத்துவாங்க. அது கிளாஸ் வந்து எங்கிட்ட வந்து மாடலுக்கு ஏத்த மாதிரி இருக்குது ப்ரோ, வெறும் 600 ரூபீஸ், வெறும் வந்து 600, 800, 700 இல்ல, எங்கிட்ட பேட்டரி மட்டும் வெறும் 600 தான், 600 தான். 1 இயர் வாரண்டி. ஓ 1 இயர், ஒரிஜினல் கேர் ஓஜி இருக்குது, கேர் ஓஜிக்கு வாரண்டி கொடுக்க மாட்டாங்க, நான் 3 மாசம் வாரண்டி கொடுக்குறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6 மந்த் இல்ல 1 இயர் வாரண்டி தரேன், 600 ரூபீஸ்க்கு பேட்டரி மாத்தி தரேன். வெறும் ஒரு பிரான்ச் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours ஆகும், மவுண்டட் பிரான்ச் வந்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகும். ஓகே, அங்க இருந்து நானும் இங்க எத்தனை வந்து பண்ணணும், ஒரு மார்வடி கடையில தான் வாங்கி நானும் பண்ணணும், இருக்க உண்மை வந்து சொல்லிட்டேன். அது மாதிரி 600 பேட்டரி மாத்தணும், டிஸ்பிளே ஏத்த மாதிரி ப்ரோ, 800 ரூபாயில இருக்குது, 1000 ரூபாயில இருக்குது, 1500 ரூபாய் எல்இடி எல்சிடி ஏ டு செட்டு, பெரிய பெரிய மாடல்ஸ் எல்லாமே இருக்குது, ஸ்பாட் சர்வீஸ் கூட இருக்கு நம்ம கிட்ட, டிஸ்பிளே பேட்டரி நீங்க கிளாஸ் சின்ன மாத்தினாலும், ஒரு ஹெட்செட், ஒரு ஏர்பாட்ஸ், ஒரு டெம்பர் கிளாஸ், டெம்பர் கிளாஸ். ஓகேவா, ரெண்டு சர்வீஸ் பண்ணி நீங்க தாராளமா வாங்கி போயிடலாம். ஓகே, பெரம்பூர் வச்சீங்கன்னா 2 hours ஆகும், மவுண்டட் மவுண்டட் போனா ஒரு 1/2 hour. அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு வந்தீங்கன்னா ஆஃபர் கிடைக்கும், ஸ்கிப் பண்ணா சும்மா தமிழ்நாடு பாத்துட்டு மொபைல் கிங்ல தரான் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா கிடைக்காது. ஒரே பிராண்ட் தான் ஒரே வாட்ச் தான் இதெல்லாம் ஆம்பிளட் டிஸ்பிளே ப்ரோ 600 தரேன் ஆம்பிளட் டிஸ்பிளே ஆனா இது வந்து எல்சிடி டிஸ்பிளே டி 800 அல்ட்ரா இது வந்து எல்இடி டிஸ்பிளே ஓகேவா இது வந்து உங்களுக்கு 600 தருவேன் ஓகே இது 600 தருவேன் அதே மாதிரி யூனிசெக்ஸ் மாடல் நம்ம ரெகுலரா ஆனா சரியான பிளாக் இருக்கு பிங்க் இருக்கு ஆரஞ்சு இருக்கு இதுவும் 600 தான் ஜூன் 1ல இருந்து ஜூன் 30 வரைக்கும் ஃபுல்லா இதே ஆஃபர் ஓகே ஓகே நடுவில் மாத்தலாம்
45 mm இருக்குது, இது 500 ரூபாய் வாட்ச் ஹீட். ஓகேவா, இதெல்லாம் வந்து வாட்ச் ஹீட்லாம் வந்து
₹500 வரும் குடுத்துறேன். அதே தான் ப்ரோ போன ஆஃபர் தான். சிங்கிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 எடுத்தீங்கன்னா ₹280 ப்ரோ. கேஸோட எடுத்தீங்கன்னா இப்போ வந்து 270 முதல் 300 போட்டுல இப்போ 270 ஏர்பாட்ஸ் வந்து கேஸோட வாங்கினா 270 கொடுத்துருவேன். ஏர்பாட்ஸ் மட்டும் வேணும்னா 250 கொடுப்பேன். ரெண்டு ஏர்பாட்ஸ் ஒரு கேஸ் 450 ₹500 கொடுத்தோம். 450 இன்னும் ப்ரோ வந்து குறைச்சிட்டேன், கம்மி பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்படியே ஃபங்கி கேஸ் ப்ரோ. ஃபங்கி கேஸ் எல்லாம் பாத்தோம் நிறைய மாடல்ஸ் இருக்குது ப்ரோ. ஓகே, ₹100 தான் வரும். வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கி கேஸ் ₹100 தான். அல்ட்ரா பாட்ஸ் இருக்குது ₹300 வரும். பிங்க் இருக்கு, ஒயிட் இருக்கு, பிளாக் இருக்கு, நிறைய மாடல் நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரோ நம்ம கிட்ட. ஓகே, ப்ரொஜெக்டர் இதெல்லாம் வந்து ₹1500. ஓகேவா? ப்ரொஜெக்ட் எல்லாம் வந்து வெறும் ₹1500 கொடுத்து நினைக்கிறோம் ப்ரோ. ஆக்டிவ் வாட்ச், ஆக்டிவ் வாட்ச் எல்லாம் வெறும் ₹1200. வயர்லெஸ் ஓகே, வயர்லெஸ் ஓகே, ஃபுல்லா வந்து வயர்லெஸ் ₹1200 ₹1100 கேடலாம் குடுத்துறேன். ஓகே ஓகே, டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து அப்படியே குடுத்துறோம் ப்ரோ பாருங்க. ஓகே, சென்னை ஜென்டன் ப்ரோ, இது இது சென்னை. ஓகே, சென்னை வந்து 1200 வரும். இது ஜென்டன் வந்து உங்களுக்கு 1400 வரும். 400 ஓகேவா? பாத்தோம் 1400 வரும் ப்ரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோகோ வாட்ச், அல்ட்ரா 2 லோகோ வாட்ச் வந்து உங்களுக்கு 900 வரும். 900 அதோட கொஞ்சம் கம்மியா வேணும்னா 800 வரும். இது 45 mm, இது வந்து 49 mm. ஓகே ஓகே, அது சிங்கிள் ஸ்டாப், இது டபுள் ஸ்டாப். உங்களுக்கு எது பிடிச்சிரும் நான் முன்னாடி சாம்பிள் செக் பண்ணிட்டு எல்லாமே கொடுத்துருவேன். அதே மாதிரி முன்னாடி வந்தா மட்டும் தான் கொடுப்பேன், ஆன்லைன் டெலிவரி பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். ஓகே, அப்புறம் அதே மாதிரி வந்து நெக் பேண்ட் ப்ரோ, ₹500 இருக்கு. ஒன் பிளஸ் நெக் பேண்ட் ₹300 இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி லேடிஸ்லயே வந்து காம்போ, இது மூணு ஸ்டாப் ஒரு வாட்ச் 1500. ஓகேவா? 1500 நான் அப்படியே கொடுத்துருவேன் ப்ரோ. கிஃப்ட் டேப்பும் அப்படியே பண்ணி ஃப்ரீயா கொடுத்துருவேன். ஓகேவா? இது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 580 காம்போ ப்ரோ, இது ஃபுல்லா 8 ஸ்டாப் பிளஸ் மெட்டல் ஸ்டாப், அதோட கேஸே வந்துடும், அதுல டெம்பரும் வந்துடும் அதுல. ஓகே, ஃபுல்லா இது நியூ மாடல், முதல்ல டெம்பர் எதுவுமே அது பவுச்ல வருது, இதுல பவுச் வந்துடும், டெம்பர் வந்துடும். ஜஸ்ட் வந்து 850. ஓகே, 800 கொடுத்துடலாம். ஃபைனல் ₹800 ப்ரோ. நீங்க டபுளா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1450. ஓகேவா? அதே மாதிரி பட்ஸ் 2 ப்ரோ, 700 ஏஎன்சி ஏர்பாட்ஸ் ப்ரோ ஜென்ரேஷன் 2. ஓகேவா? 800 பிளாக் கலரு. ஓகே, டைப் சி 650. கலெக்ஷன்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் அப்லோட் பண்ணினே இருப்பேன் ப்ரோ. ஓகே ஓகே, ஃபுல்லா ₹300 தான். வீடியோல வந்து என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன பிரைஸ் சொன்னாங்களோ அது தெளிவா பாத்துக்கோங்க. இந்த ஜூன் மந்த் ஃபுல்லா இந்த ஆஃபர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கலனா நீங்க அந்த வீடியோ காட்டிட்டு கேளுங்க, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஏன்னா நார்மல் கஸ்டமருக்கு இந்த ஆஃபர் கிடையாது, யூடியூப்ல மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நீங்க வீடியோ காட்டுங்க, இந்த வீடியோல இதான பிரைஸ் சொன்னாங்க, அந்த பிரைஸ் கொடுக்குறாங்களா பாருங்க. என்ன ஃபேக்ட் அப்படின்னா கொஞ்சம் டெலிவரி வந்து அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். இந்த கடை அப்படின்னு கிடையாது, எல்லா கடையிலுமே அதுதான். ஏன்னா
இங்க கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் கண்டிப்பா வருவாங்க. ஆஃப்லைன்லயே நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு 100%ல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மிஸ் ஆக தான் செய்யும், அது நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த காசு வந்து ஏமாத்தப்பட மாட்டாங்க, ஏன்னா இவங்க வந்து ஷாப் வச்சு நடத்துறாங்க. ஓகேங்களா, ஆன்லைன் மட்டும் கிடையாது, ஷாப் பண்றாங்க. அதனால கடை இருக்கு, இவங்க வந்து கண்டிப்பா நேர்மையா தான் பண்ணுவாங்க. ஒன்னு ரெண்டு இஷ்யூஸ் இருக்கும், இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு ப்ரோ இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு இன்னும் ப்ராடக்ட் வரல, அது என்னதோ பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க சொல்லுங்க. நான் ப்ரோ கிட்ட என்னன்னு செக் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிடுவேன். ஓகேங்களா, அதனால நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா சிலது பாத்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸ்லயே டெலிவரி வந்து அதை டிலே பண்றாங்க சில இஷ்யூஸ்னால. அதனால அந்த சைட்லயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும், நீங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் சில கஸ்டமர் பண்ற வேலையினால ப்ரோ வந்து ஆன்லைன் டெலிவரியே ஸ்டாப் பண்ணிட்டாரு, ஏன்னா அவருக்கும் ப்ரெஷரா தான் இருக்கு. ஏன்னா ஆஃப்லைன்லயே கஸ்டமர்ஸ் வராங்க, வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆன்லைன்லயும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா கஷ்டம். அதனால வந்து ஆன்லைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த லாஸ்ட் மந்த் மட்டுமே பாருங்க இவ்வளவு பில்லு பண்ணியிருக்காரு. கிடைக்கும். ஸோ அதனால நீங்க நேரில் வந்துட்டு நேரில் கொடுக்கலன்னா நீங்க வீடியோ காட்டி பேசுங்க. அந்த ஸ்பாட்லயே எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க கடைக்கு வந்து அந்த ரேட்டு கொடுக்கல, நீங்க கமெண்ட்ல வந்து என்ன தெரியுமா பண்றீங்க, ப்ரோ நான் கடைக்கு போனேன் ரேட் இல்லை, வீடியோவில் ஒரு ரேட்டு இங்கே ஒரு ரேட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் வைக்கிறீங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க, டேரெக்டா வந்து பாருங்க ரேட்டு கொடுக்கலையா, நீங்க அங்கிருந்தே எனக்கு ஸ்பாட்ல கால் பண்ணுங்கள நான் பேசுறேன். ஓகேங்களா, ப்ரோ வந்து ரொம்ப நேர்மையா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க சப்போர்ட் கொடுங்க, எவ்ரி மந்த் நல்ல தரமான ஆஃபர்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நீங்க சப்போர்ட் கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நல்ல ஆஃபர்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி சர்வீஸும் இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மொபைல் டிஸ்பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா 800 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டிஸ்பிளேயோட கிளாஸ் மாத்துறதுக்கு 600 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும், எல்லாத்துக்குமே ஒரே ப்ரைஸ் வராது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க மொபைல் டிஸ்பிளே மாத்தனாலும் சரி இல்லை கிளாஸ் மாத்தனாலும் சரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. என்ன காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்பாட்ஸ், ஹெட்செட்டு, அப்புறமா டெம்பர் கிளாஸ். இது வந்து எவ்ரி கஸ்டமருக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்குறாரு. பெரம்பூர் பேங்க்க்கு வந்தீங்கன்னா 2 hours ஆகும் சர்வீஸ். நீங்க மவுண்ட் ரோடு போனீங்கன்னா 1/2 hourல பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியா இருக்கோ அதை நீங்க இது பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவார். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணிட்டு தென்.